ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் ரேகாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளி வரப்போகுது இல்லையா? ஸோ தீபாவளி அன்னைக்கு ரூபா நோட்டுகளால் மகாலட்சுமியை எப்படி அலங்காரம் பண்ணுறதுன்றதை காட்ட போகிறேன். ஏன்னா அன்னைக்கு எல்லாருமே மகாலட்சுமி பூஜை பண்ணுவோம். ஸோ ரூபா நோட்டுகளால் அலங்காரம் செஞ்சு மகாலட்சுமியை குபேர லக்ஷ்மியாக மாற்றி பூஜை செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு எண்ணி தான் நான் இந்த வீடியோவை நான் காட்டுறேன். எப்படி ரூபா நோட்டு மாலை எப்படி கட்டுறதுன்றது தான் இந்த வீடியோ. அண்ட் நான் இந்த மாதிரி அலங்காரம் வந்து நவராத்திரி நேரத்துலேயும் நான் பண்ணுறதுண்டு. அந்த 9 நாட்களில் ஒரு நாள் வந்து இந்த குபேரலக்ஷ்மி அலங்காரத்தை நான் பண்ணுவேன். ஸோ இது ஃபுல்லாக நான் பண்ணது இது ரூபா நோட்டு மாலை. அப்படியே நான் செஞ்சு புடவை கட்டி அம்பாளுக்கு, அதுக்கு மேலே இந்த மாலையை கட்டி நம்ம பின் பண்ணிடணும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் குபேரலக்ஷ்மியோட மந்திரம் அப்புறம் உங்களுக்கு என்ன நைவேத்தியம் பண்ணுன்றதும் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இதுக்கு இப்போ என்ன தேவைன்னா, ஒரு சாட்டன் ரிப்பன் நான் எடுத்துட்டேன். நீங்கள் சாட்டன் ரிப்பன் எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் ரிப்பன் கூட எடுத்துக்கலாம், இல்லை உங்ககிட்ட லேஸ் இருந்தால் லேஸ் எடுத்துக்கலாம். என்ன இருக்கோ உங்ககிட்ட அந்த மாதிரி நீங்கள் வச்சு அது யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதுக்கு வந்து ரூபா நோட்டுகள் வேணும். இப்போ இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்குது நோட்ஸ் எல்லாமே. ஸோ அதில் மாலை கட்டினோன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பழைய 20 ருபி நோட்டு இது. இப்போல்லாம் 20 ருபி நோட் வந்து க்ரீன் கலர்லாம் மாறி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் 50 ருபீஸ் இருந்தால் 50 ருபீஸில் பண்ணலாம், 100 ருபீஸில் பண்ணலாம், இல்லை ரெண்டும் கலந்து பண்ணலாம், 10, 20, 50 அந்த மாதிரி பண்ணலாம், இல்லை 500, இல்லை 100, உங்கள் இஷ்டம் அது. ஸோ நார்மலாக ரிப்பன் வந்து எவ்வளோ தூரம் நமக்கு எவ்வளோ பெரிய மாலை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு ஒரு ஒரு நோட்டாக அடியில் வச்சு பின் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருந்தால் இப்படி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஒரு நோட்டாக அந்த ரிப்பனுக்குள்ளே வச்சு பின் பண்ணிகிட்டே போகலாம். இது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் தான் இது. இப்படி பண்ணுறச்ச கொஞ்சம் அலைன்மெண்ட் மிஸ் ஆகலாம். இன்கேஸ் உங்களுக்கு இது டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ரெண்டு நோட்டாக நீங்கள் பின் பண்ணிக்கிட்டு அதை சேர்த்து வச்சு நீங்கள் பின் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு நோட் சேர்த்த மாதிரி நான் பின் பண்ணுறேன், ஸ்டேபிள் பண்ணுறேன். திருப்பியும் காட்டுறேன் பாருங்கள், ரெண்டு நோட்டை வச்சு நான் ஸ்டேபிள் பண்ணுறேன். இது நீங்கள் கிட்ட கிட்ட வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான் அது. ஸோ கிட்ட கிட்ட வச்சிங்கன்னா நிறைய நோட்டு தேவைப்படும், கொஞ்சம் தூர தூரமாக வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ நோட்டு தேவைப்படாது. ஸோ ரெண்டு நோட் பின் பண்ணதை சேர்த்து இந்த 4 நோட்டையும் சேர்த்து நடுவில் ஒரு பின் பண்ணுறோம். அந்த மாதிரி எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம பின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ரிப்பன் வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். அப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அலைன்மெண்ட்டும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இப்படியே ரவுண்டாக கூட நீங்கள் இதே மாதிரி நோட்டு வச்சு ஃபுல்லாக பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு சைட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி பண்ண போகிறேன். இப்போது லெஃப்ட் சைட் முடிச்சாச்சு, இப்போ ரைட் சைடு அதே மாதிரி பண்ணுறோம். இப்போ இதுலேயே வேறு டிசைன்ஸும் நம்ம பண்ணலாம். லைக் இந்த மாதிரி ஃபோல்டிங்லாம் வந்து மாற்றி மாற்றி கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் ஃப்ளாட்டாக நான் காட்டினேன் இல்லையா, இப்போ அதுவே நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட பின் பண்ணலாம். ஸோ அது ஒரு டிசைனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னும் கோன் ஷேப்பில் கூட நீங்கள் நோட்டை வந்து கோன் ஷேப்பாக நம்ம பண்ணிவிட்டு அது கூட ஸ்டேபிள் பண்ணி அது ஒரு டிசைனாக இருக்கும்.
இப்போ பாருங்க அலைன் இப்படி வச்சோன்னா நமக்கு ஆரோ மாதிரி தெரியும். இப்போ ரெண்டு சைடும் நான் இது கட்டியாச்சு. இப்போ நடுவில் மட்டும் அந்த ஃப்ளவர் டிசைன் நம்ம பண்ணணும். அதுக்கு நோட்டை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு எல்லா நோட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு நோட்டோட எட்ஜில் இன்னொரு நோட்டை நம்ம வைக்கணும். ஸோ உங்கள் கையில் எவ்வளோ பிடிக்க முடியுமோ நீங்கள் பிடிச்சி நீங்கள் பின் பண்ணிக்கலாம். அதுவும் ஈஸி. ரெண்டு ரெண்டாக பின் பண்ணிவிட்டு போனால் நிறைய ஸ்டேபிள் பின்ஸ் ஆகும். இந்த மாதிரி நாலு நாளாக இல்லை அஞ்சு அஞ்சாக நம்ம சேர்த்து வச்சு நம்ம பின் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு அப்புறமா ஈஸியாக இருக்கும். பஞ்ச் பஞ்சாக எடுத்து நம்ம ஸ்டேபிள் பண்ணிகிட்டே போயிடலாம். இப்போ நான் நாலு நோட் எடுத்து அந்த எட்ஜில் அந்த நாலு நோட்டையும் வச்சு நான் பின் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நாலு நாலு நோட்டாக நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த நாலு நோட்டு மேலே இன்னொரு நாலு நோட்டை அந்த எட்ஜில் வச்சு நம்ம பின் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அது ஸ்டேபிள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு சர்க்கிள் மாதிரி வரும். மேலே அந்த ஃபோல்டிங் வந்து அது ஒரு ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஸ்டேபிள் பண்ணி முடிச்சாச்சு. இது ஆக்சுவலி பின் பக்கம். இது இப்படி திருப்பினா இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரண்டில். அண்ட் இது அப்படியே எடுத்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ண முடியாது, ஏன்னா அது இந்த மாதிரி லூஸாக ஆடும். ஸோ அதுக்கு பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம கொடுத்தோன்னா அது ஆடாமல் அப்படியே நிற்கும். ஸோ உங்ககிட்ட அட்டை இருந்ததுன்னா அட்டையை வச்சு ஸ்டேபிள் பண்ணுங்கள். அப்படி இல்லையா சார்ட் பேப்பரை வச்சு, சார்ட் பேப்பரை டபுளாக ஃபோல்டு பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதை அப்படியே கட் பண்ணி அது அதை வந்து அந்த பேப்பர் அந்த ரூபா நோட்டு மேலே வச்சு ஸ்டேபிள் பண்ணிவிடுங்க. இப்போ சர்க்கிளை வரைஞ்சிட்டேன் நான் இந்த மாதிரி. ரூபா நோட்டோட பின் பக்கம் நம்ம ஸ்டேபிள் பண்ணோம் இல்லையா, ஃபோல்டு பண்ணி அந்த சைடு வச்சு நாம் இந்த மாதிரி பின் பண்ணிடணும். ஸோ இப்போ இதை திருப்பினா பாருங்கள், ஆடவே ஆடலை பாருங்கள், அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ இப்போ நடுவில் இந்த ஃப்ளவர் டிசைன் பண்ணியாச்சு. ஸோ அந்த ரெண்டு நோட்டையும் இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டேபிள் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் மாலை கட்டி மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்கள்.
அண்ட் மகாலட்சுமியோட குபேரலக்ஷ்மியோட பீஜ மந்திரம் என்னென்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் குபேரலக்ஷ்மியை கமலதாரிணியை கனாகர்ஷிணியை ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு 108 தடவை சொல்லி அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கு பால் பாயசம் இல்லாட்டி வெறும் பாலில் கல்கண்டு போட்டு நைவேத்தியம் பண்ணுங்க. ஸோ அந்த அந்த இப்போ ஃப்ளவர் டிசைன் வந்து நான் மூணாக நான் இதில் போட்டிருக்கேன். மூணு ஃப்ளவர் டிசைன் சேர்த்த மாதிரி இது பெருசாக வந்திருக்கு. நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்சு நம்ம நோட்டு மாலை கட்டிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாம் இன்னொரு நல்ல வீடியோவில் நாம் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.